அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 14, தலைப்பு தேவனுடைய ராஜ்யம், பக்கம் 374 முதல் 379 வரை. இஸ்ரேலர் நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருக்கும் வாக்குத்தத்தங்களின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் இயல்பான பற்றும் அவர்களது அனைத்து இயற்கையான எண்ணமும் இஸ்ரேலை ஆளப்போகும் புதிய அதிபதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உண்டாக்கியிருக்கும். அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு ஓரளவு கீழ்ப்படிந்திருந்ததால் ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்பட போகும் புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எளிதில் இசைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். எருசலேம் முன்பு நிழலான ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது போல் மீண்டும் அதுவே மகாராஜாவின் நகரமாக தன் முந்தைய ஸ்தானத்தை சுதந்திரிக்கும். 48 சங்கீதம் 2 வசனம், மத்தேயு 5 அதிகாரம் 35 வசனம். ஒரு நகரம் என்பது ஓர் ராஜ்யத்தையோ அல்லது ஆட்சியையோ அடையாளமாக குறிக்கின்றது. அவ்வாறே புதிய எருசலேம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகின்றது. இந்த புதிய ஆட்சியானது பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறது. அதன் ஆரம்ப கட்டத்தில் கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய ஆவிக்குரிய வகுப்பாரை மட்டுமே உடையதாக இருந்ததையும் அது படிப்படியாக மேலிருந்து இறங்கி பூமியை வந்தடைந்ததையும் யோவான் காட்சியில் கண்டார். அதாவது கர்த்தருடைய நாளில் தற்கால உலக சாம்ராஜ்யங்கள் தூள் தூளாக நொறுக்கப்பட்டு தேவராஜ்யம் படிப்படியாக அதிகாரத்துக்கு வரும். ஏற்ற வேளையில் பூமிக்குரிய நிலைமையிலுள்ள இந்த நகரம் அல்லது இந்த அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு இதன் அங்கங்களாக முற்பிதாக்கள் இருப்பார்கள். இவ்விரண்டு நகரங்களும் பரத்திற்குரிய பூமிக்குரிய நகரங்களும் வெவ்வேறான இரண்டு நகரங்களோ அல்லது அதிகாரங்களோ அல்ல. மாறாக ஆபரகாம் எதிர்பார்த்திருந்த அஸ்திபாரங்களுள்ள ஒரு நகரமாகிய பரலோக அரசாங்கமாகும். இந்த அரசாங்கம் மீட்பராகிய கிறிஸ்துவின் நீதியில் உறுதியான கண்மலையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டுள்ளது. அவர் கொடுத்த மனுஷனின் மீட்கும் பொருளின் மதிப்பும் இந்த தெய்வீக நீதியும் மீட்கப்பட்டவர்களை இனி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காது. எப்படியெனில் பூர்வ பாவங்களை மன்னிக்கிறதற்கு மேலாக இரக்கம் பாராட்டப்படும். ரோமர் 8 அதிகாரம் 31 முதல் 34 வசனங்கள், 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 11 வசனம். சமாதானத்தின் நகரத்தின் மகிமை, அந்த மகா நகரத்தின் மதில்கள், அதில் பிரவேசிப்பவர்கள் அடையும் ரட்சிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதங்களை பற்றி குறிப்பிட்டு காண்பிக்கிறது. நீதியினால் அஸ்திபாரம் இடப்பட்ட இது ஒருபோதும் அசையாதபடி தேவனால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. தேவனுடைய மகிமையான நகரத்திலிருந்து புறப்படும் வெளிச்சத்தில் ஜனங்கள் பரிபூரணமடைந்து தேவனோடு இசைவாகும் வரை பெரும்பாதையான பரிசுத்த வழியில் நடப்பார்கள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 24 வசனம், 1000 வருஷ அரசாட்சியின் இறுதியில் மனுக்குலம் பரிபூர்ண நிலையை அடைந்து தேவராஜ்யத்தின் அங்கங்களாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்பொழுது தேவன் ஏதேனில் மனுஷனுக்காக நியமித்த ஏற்பாட்டின்படி பூமியை முழுவதும் ஆளுகின்ற ராஜாக்களாக சுயாதீனர்களாக ஒவ்வொருவரும் இருப்பார்கள். இது யோவானால் உருவகமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள், ஏனெனில் அவரது தரிசனத்தில் ஜனங்கள் ஒளியில் நடப்பதை கண்டதோடு மட்டுமல்லாமல் ராஜாக்கள் மகிமையில் பிரவேசித்ததையும் கண்டார். ஆனாலும் தீட்டுள்ளவர்கள் ஒருவரும் அதில் நுழைய முடியாது. குறிப்பு, வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 24 வசனத்தில் இடம்பெற்றுள்ள ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் கனத்தையும் ஆகிய வார்த்தைகள் மிகவும் நம்பத்தகுந்த பழங்கால வேதாகம மூலப்பிரதிகளில் இடம்பெறவில்லை. 26 வசனத்தில் கனத்தையும் என்ற சொல் மூலப்பிரதிகளில் இடம்பெறவில்லை. நவீன கால ஆராய்ச்சியின்படி கனத்தையும் என்ற சொல் என்ற வார்த்தை மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. முழுவதும் பரீட்சிக்கப்படாதவர்கள் அந்த நகரத்தில் ராஜ்யத்தில் காணப்படுவதில்லை. அநீதியுள்ளவர்களும் ஏமாற்றுபவர்களும் அன்பின் கிரியை செய்யாதவர்களும் ராஜ்யத்தில் இடம்பெற மாட்டார்கள். நித்திய ஜீவன் பெற தகுதியுள்ளவர்கள் என்று ஆட்டுக்குட்டியானவரால் பெயரெழுதப்பட்டவர்களும்
வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் மட்டுமே அந்த ராஜ்யத்தில் இருப்பார்கள். பழைய நகரமாகிய எருசலேம் திரும்ப கட்டப்பட்டு ஒருவேளை அது உலகிற்கு தலைநகரமாக ஏற்படுத்தப்பட்டாலும் எருசலேமையும் அது வருங்காலத்தில் அடையவிருக்கும் மகிமையையும் பற்றி கூறும் அநேக தீர்க்க தரிசனங்கள் மகா மேன்மையாக ஸ்தாபிக்கப்படவிருக்கின்ற தேவராஜ்யத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எருசலேமை அடையாளப்படுத்தி சொல்லப்பட்ட தேவராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகத்தின் மகிமையை தீர்க்கதரிசிகள் புகழ்ந்து பாடும்போது எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். எருசலேமோடு கூட சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு வருகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். அக்காலத்தில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் அதனிடமாய் சேருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் ராஜ்யத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் ஆவிக்குரிய பாகம், எருசலேமிலிருந்து பூமிக்குரிய பாகத்திலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏசாயா 52:9, 65:18, 66:10-12, எரேமியா 3:17, ஏசாயா 2:3. இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட எதிர்காலத்திற்குரிய அருமையான வாக்குத்தத்தங்களை நினைவு கூறும்போது அவை அந்த ஜனங்களிடத்தில் துல்லியமாக நிறைவேறி தீரும் என்று எதிர்பார்க்கிறோம். இஸ்ரவேலர் நிஜமான ஒரு தேசத்தாராக இருப்பதோடு கூட அவர்கள் அடையாளமான ஜனங்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு வகையில் பார்க்கும் பொழுது முழு உலக மனுக்குலத்திற்கும் நிழலாக அவர்கள் இருக்கிறார்கள். 1000 ஆண்டு அரசாட்சியிலும் அதன் பின் வருகின்ற யுகா யுகங்களிலும் உலகில் ஏற்படவிருக்கிற புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவதனால் ஜீவனை கொடுக்கும் இஸ்ரவேலரின் நியாயப்பிரமாண உடன்படிக்கை நிழலாக உள்ளது. ஆசாரியனால் நிழலாக செய்யப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கையின்படி பாவ நிவர்த்தியின் ரத்தம் இஸ்ரவேல் தேசத்தாரின் பாவங்களை நீக்குவதற்கென்று உபயோகிக்கப்பட்டது. இதன் நிஜமாக 1000 வருட அரசாட்சியின் போது ராஜரீக ஆசாரியத்துவத்தின் புதிய உடன்படிக்கையின் இரத்தமானது முழு உலகத்தாலும் சுத்திகரிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் உபயோகிக்கப்படுகிறது. இவ்வாறாக அவர்களுடைய ஆசாரியத்துவம் கிறிஸ்துவுக்கு நிழலாக உள்ளது. மேலும் முழு உலகமும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெறும்படியாகவே நிஜமான பலி கிறிஸ்துவால் செலுத்தப்பட்டது. ஆசீர்வாதத்தை பெறப்போகின்ற இவர்களுக்கு நிழலாக இஸ்ரவேல் தேசம் உள்ளது. கடந்த காலத்தைப் போலவே வருங்காலத்தில் வரவிருக்கின்ற ஆசீர்வாதங்களும் முதலாவது யூதர்களுக்கும் பிறகு புறஜாதிகளுக்கும் அளிக்கப்படும். தேவதயவாகிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் காலத்தில் மட்டுமே அவர்கள் மற்றவர்களை முந்திக் கொள்ளுவார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அதனால் அடைந்த இயல்பான பலனானது ஏற்ற காலத்தில் கிறிஸ்துவினிடத்தில் சேர்க்கும் நோக்கம் கொண்டது என்று நாம் முன்னரே கண்டோம். இயேசுவின் முதலாம் வருகை ஒரு சில மீந்தவர்களை மட்டுமே அவரிடத்தில் கொண்டு வந்திருந்தாலும் இரண்டாம் வருகை அவர்களை ஒரு ஜனங்களை கிறிஸ்துவண்டையில் கொண்டு வந்து சேர்க்கும். அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்து தேசங்களிடையே ஆவிக்குரிய முதற்பலன்களாக இருப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருக்கு உரிய வாக்குத்தத்தங்களை தவிர இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உண்மையாகவே அவர்களில் நிறைவேறுவதோடு நில்லாமல் அவர்கள் முன்னடையாளமாயிருந்த பூமியின் அனைத்து மனுக்குலத்திலும் நிறைவேறும். அந்த அரசாங்கத்தின் கீழிருந்து தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ
அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பச்சாபாதம் இல்லை. ரோமர் 2:6 10 மற்றும் 11 வசனங்கள். இஸ்ரவேலருக்கு வருங்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற நிச்சயமான வாக்குத்தத்தங்களையும் அவர்கள் தங்கள் அவிஸ்வாசத்தினால் இழந்து போனதையும் பவுல் அப்போஸ்தலன் நமது கவனத்திற்கு கொண்டு வருகிறார். மேலும் என்ன தயை இன்னும் அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார். அவர்கள் ஒரு தேசமாக இருந்து தெய்வ தயவிலும் ஊழியத்திலும் முதன்மையான இடத்தை தேடினாலும் அவர்களது மனமேட்டிமை, பெருமை, அவிஸ்வாசம், கடின இருதயம் ஆகியவற்றினால் அவர்கள் தேடினதை அடையாமற் போனார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இங்கு பவுல் ஆபிரகாமிலிருந்து பின்வந்த அனைத்து சந்ததிகளையும் குறிப்பிடாமல் இயேசுவின் முதலாம் வருகையின் போது ஜீவித்த இஸ்ரேல் சந்ததியாரையே குறிப்பிடுகிறார். மேலும் சுவிசேஷ யுகம் முழுவதிலும் ஜீவித்த இஸ்ரேல் சந்ததியார் அனைவருக்கும் பவுலின் இந்த வார்த்தைகள் பொருந்துகிறது. இந்த சுவிசேஷ யுகத்திலேயே பிரதானமான தேவதயவாகிய பரம அழைப்பும் இயேசுவோடு தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெற்று உடன் சுதந்திரராகும் வாய்ப்பும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலர் தேவ ஜனங்களாயிருந்து இந்த தயவை அறிந்துணரவும் பற்றிக்கொள்ளவும் தவறிவிட்டனர். தேவன் சுவிசேஷத்தின் மூலமாக புறஜாதிகளிடத்திலிருந்து அநேகரை அழைத்த போதிலும் இவர்கள் மாம்ச இஸ்ரேலரைப் போலவே பரலோகத்திற்குரிய பரிசாகிய தெய்வீக சுபாவத்தை அடைய தவறுவார்கள். இருந்த போதிலும் அழைக்கப்பட்டவர்களில் மீதியாயிருக்கிற ஒரு சிலராகிய சிறுமந்தை வகுப்பாரே அழைப்புக்கு செவிசாய்த்து சுயத்தை தியாகம் செய்து கீழ்ப்படிதலினால் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இவ்வாறாக இஸ்ரவேலரும் பெயர் கிறிஸ்தவ சபைகளும் அடைய தவறினதை தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ள வகுப்பாராகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுதலின் மூலமாகவும் சத்தியத்தை விசுவாசிக்குதலினாலும் பிதாவாகிய தேவனது முன்னறிவின்படியே அவர் முன்குறித்த அந்த வகுப்பாருக்கு கொடுக்கப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:13, 1 பேதுரு 1:2. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 379 முதல் அடுத்த பாகத்தில் காண